வணக்கம் நேர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கமாக மத்திய பாஜக அரசாங்கம், மாநில அரசாங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம், இந்த இரண்டு அரசாங்கங்களை பற்றி பேசுகிற போது மிக அளவுக்கு அதிகமாக விட்டுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மாநில உரிமைகளை பற்றி தான் நாம் விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம். கல்வியில் ஒரு பக்கம் மாநில உரிமை சென்றது, வரி விஷயத்திலும் சென்றது, தற்போது பண்பாட்டு படையெடுப்பாக ஒரு முன்வைக்கப்பட்டிருக்கிற சில விஷயங்கள், அதாவது மத்திய தொல்லியல் துறை தொன்மை வாய்ந்த கிட்டத்தட்ட 10,000 கோவில்களை இந்தியா முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர திட்டமிட்டப்பட்டிருப்பதாக அந்த துறையினுடைய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக கூறியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் 7,000 தொன்மை வாய்ந்த கோயில்கள் இருப்பதாகவும் அவர் மேற்கோளிட்டுத்தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7,000 தொன்மை வாய்ந்த கோவில்களை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர திட்டமிடுகிறார்கள் என்பது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திற்குட்பட்டு நிலையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த கோவில்களை மத்திய பாஜக அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பு, மத்திய பாஜக அரசாங்கம் இதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விரிவாக விவாதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே ஜெயராமன் அவர்கள் இணையாணையர், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் ஓய்வு பெற்ற இணையாணையர் அதிகாரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். திமுக சார்பாக சூர்யா வெற்றிகொண்டார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அரசியல் விமர்சகர் கலை, மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஒருவேளை வணக்கம். முதல்ல ஜெயராமன் சார் கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். ஒரு 3,000 கோவில்கள் கிட்டத்தட்ட மத்திய தொல்லியல் துறையின் கீழ் இருக்கிறது, 10,000 கோவில்கள் வரைக்கும் கொண்டு வர நாங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கிறோம், அதில் 7,000 கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத மேற்கோளிட்டு காட்டிருக்கிறார். அவர் சொன்ன இந்த விஷயத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அது முதல்ல அவங்க வந்து ஒரு அறநிலையத்துறை என்பதை அழிக்கப்பட வேண்டும் என்பதாக நீண்ட கால கோரிக்கை, அரசின் துறையில் கோவில்கள் இருக்கக்கூடாதுங்கிறது. அது 7,000 இடம் ஜோசியக்காரன் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே பொன் மாணிக்கவேல்னு ஒருத்தர் அடிக்கடி வந்து எல்லாத்தையும் சொல்ல பண்ணி இருந்தாரு. சிலை காணும் சிலை காணும், அவரு சொன்னது 7,000 சிலை காணவில்லைன்னு தான் சொன்னாரு. இவங்க சொல்றது 7,000 கோயிலை காணவில்லை, எடுக்க போறாங்கிறாங்க. அப்ப 7,000 அதுக்கு என்ன தொடர்ந்து இல்ல, அது அப்படியே நிக்குதுங்க. அந்த 7,000 சிலைகளின் பட்டியலை கேட்டோம். அவர் பொன் மாணிக்கவேல பாஜகவின் கையாளுங்கிறத பல இடங்களில் நிரூபணம் ஆயிருக்குது. எங்கிட்ட அந்த மாதிரி போட்டோவே இருக்கு, அதுக்குள்ள வருவோம். இது வர சொல்லிடுறாங்க. அந்த 7,000 சிலையை என்ன கோயில் சிலைன்னு கண்டுபிடிக்கலன்னோ, அது ரெண்டு அமைச்சருக்கு தொடர்புன்னு வேற சொன்னாரு. சொன்ன இடம் கோர்த்து அந்த மகாபெரிய நீதிமன்றம், அது யாரா ரெண்டு பேரும் நான் கேட்கல, இந்த பத்திரிகைகளும் கேட்கல, ஊடகங்களும் கேட்கல, யாருமே கேட்கல. களவு பண்ண அமைச்சர் ரெண்டு பேரும் யாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சாதாரண மனிதன் இல்ல, பொன் மாணிக்கவேல் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர், மிக உயர்ந்த இடத்துல இருந்தவர். அவர் உண்மையான ஆள்னு கடவுள் மாரி கும்பிடுறான். எல்லாரும் கும்பாபிஷேகம் நடக்குது, குடமுழுக்கு நடக்குது தஞ்சாவூர் கோயில்ல. அவருக்கு சிறப்பித்து அவரை வணங்க வேண்டும் முகன் உள்ள வருது. அப்படிப்பட்டவர் சொன்னார் ரெண்டு அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறார். அமைச்சர் பேர் இது வரைக்கும் அல்ல, 7,000 சிலை இது வரைக்கும் அல்ல. இப்ப 7,000 கோயில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 7,000 கோயில் முதுமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க, பழமை வாய்ந்ததுன்னு. ஆர்கியாலஜி சட்டத்துல 100 ஆண்டு காலம் கடந்தாலே பழமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப ஆர்கியாலஜி சட்டப்படி 100 ஆண்டுகள் தாண்டி விட்டா ஆர்கியாலஜில பதிவு பண்ணுங்க. ஏதோ ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு கல்லா கடந்து கூட 4 நாளை கும்பிட்டு இருந்தோம்னா அதை விட கும்பிடலாம், பழிபடலாம், அதுக்கு வந்து பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். தொன்மைன்னு சொல்றாங்க. அதனால இந்த காலத்தில் எந்த கோயில வேணாலும் எடுக்கலாம். சோழன் கட்டின கோயில் கணக்கு கிடையாது. சென்ற தலைமுறையில 1,800 ரூபாய்க்கு கட்டப்பட்ட கோயிலானாலும் எடுக்கலாம். அதே மாதிரி 12 கோயில் நகரத்தார் கோயிலையும் எடுத்துக்கலாம், சிதம்பரம் கோயிலையும் எடுத்துக்கலாம். எந்த கோயில் எடுக்க போறாங்கன்னு சொல்லல. சிதம்பரம் கோயில் பழமை வாய்ந்த கோயில், தனியார்கிட்ட விட்டாச்சு. அறநிலையத்துறை சரியில்லை, மோசடி பண்ணுது, திருடுதுன்னு சொல்லி அவங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பு யோக்கியமான தீர்ப்பு, எல்லாம் சத்தம் போட்டு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த கோயில் 4.25 வருஷம் ஏறக்குறை 5 ஆண்டு காலம் அறநிலையத்துறையில இருந்தது. சென்ற கலைஞர் ஆட்சியில கொடுத்தாங்க, 5 ஆண்டு காலம் இருந்தது. எல்லா செலவுகளும் போக இவங்க பொறுப்பை ஒப்படைக்க சொன்னாங்க உச்ச நீதிமன்றம். உங்ககிட்ட இருப்பு பொறுப்பு வயரம் நகை எல்லாவற்றையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிரு, கோயில் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்னான். அந்த தீர்ப்பின்படி ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட போது கொடுத்த நிதி என்பது 3,25,00,000 ரூபாய் எப்டியில போட்டு கொடுக்கறாங்க. 5 ஆண்டு காலத்தில் செலவு போக சிதம்பரம் கோயிலில் எடுத்த தொகை அறநிலையத்துறை 3,25,00,000 ரூபாய். நடைமுறை செலவுல 17,00,000 ரூபாய் எஸ்பியில போட்டு கொடுக்கறாங்க அன்றாட செலவுக்கு. வயரம் வந்து 3.5 சென்ட் கொடுக்கறாங்க. 3.5 சென்ட்ங்கிறது 5 கிராம் 6 கிராம் இருக்கும். வெள்ளி வந்து 1,470 கிராம், தங்கம் 338 கிராம். இந்த 5 ஆண்டு காலத்தில் அறநிலையத்துறை எல்லா ஊழல் முடிஞ்ச அறநிலையத்துறைன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் தின்னது போவா கடைசியில எஞ்சியது துப்புனது இவ்வளவு ரூபா 5 வருஷத்துல.
இப்ப நீ அதுக்கப்புறம் ஐந்தாண்டு காலம் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க யாராச்சும் சொல்ல சொல்லுங்க. ஆடிட்டர் இருக்கா? இருக்குங்கிறாங்க. சரி, பப்ளிக்ல வீடு கிடையாது. ஒன்னாவது வரவு செலவு கணக்கு இல்ல, ரெண்டாவது அதே மாதிரி சம்பிரதாயங்களை மீறி சாஸ்திரங்களை மீறி கோயிலுக்குள்ள இடம் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கல்யாணம் நடந்ததில்ல, தீட்சவர் கல்யாணம் நடந்ததில்ல. இல்ல சார், இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில இல்ல, இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது ஊழல்லாத மலிந்து கிடக்கு, அதனாலதான் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தொல்லியல் துறை எடுத்துக்க போதுங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தனியார் நிர்வகிக்கிற இடத்துலதான் இவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு. ஆனா இந்து சமய அறநிலைத்துறையில ஒண்ணுமே இல்லைன்றது நம்ம ஒத்துக்க முடியுமா? 7000 சொல்லி அவர் வந்து சொல்லலாம், ஆனா 1000 சிலைகள் கூட காணா போயிருக்கட்டும் சார், ஆனா அது ஒரு திருட்டு தானே. திருட்டு எப்ப நடக்குதுங்க? இப்ப மட்டும் நடந்தது இல்லங்கிறேன். உங்களுக்கு எந்த உலோகத்தின் மதிப்பாக இருந்தவரை களவு கிடையாது. அந்த சிலையை வந்து உருக்கினாலும் அதே விலைக்கு தான் விற்கலாங்கிற போது சில களவு போல. அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது. வெள்ளக்காரன் நாட்டுக்குள்ள வரும்போது சிலையின் மதிப்பை கலையாக பாக்குறான். அவன் அதை கொண்டு போய் வெளிநாட்டுல விற்பதற்காக பாக்குறான். அப்ப அந்த உலோகத்தின் மதிப்பு உயர்வாகுது, அதுல இருந்து களவு ஆரம்பிக்குது. 1700 உள்ளார வந்து ஆட்சிக்குள்ள உட்காரும் போது சிலை களவு நடக்குது. அதுக்கு முன்னாடி அண்டா குண்டா மடப்படியில திருடுறது எப்படியோ அப்படிதான் சிலையும். அதனாலதான் 100 சிலையின் மதிப்பு இல்லாம உலோக மதிப்பாக இருந்தாலும் யாரும் அதை பெருசு பண்ணல. சரி, அதை கடவுளாக பார்த்து எதிரியாக வந்து சண்டையிடும் போது அதை எடுத்துட்டு போயிருக்கான். இல்ல, இன்னைக்கு மத்திய தொல்லியல் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டால் இந்த சிலையெல்லாம் திருடப்படாது அப்படிங்கிற விஷயங்களை முன் வைக்கிறாங்க. யாரு மத்திய தொல்லியல் துறை எடுத்துக்கணும்ன்ற வாதங்களை முன் வைக்கிறாங்களோ அவங்களுடைய பார்வை எப்படியாது? அது ஏன் களவு போலங்கிறது சொல்றதுக்கு அவங்க உதாரணமா சொல்றாங்க. நேஷனல் மியூசியம் மைய அரசுக்கு கீழே இருக்குது டெல்லியில. அதுல 2-3 முன்னாடி பார்த்தோம், சுல்தான்கள் காலத்தோட தங்க நாணயங்களும் இங்கிலாந்து அரசர்களின் முதலீட்டு 7 ஜார்ஜின் மன்னனின் தங்க நாணயங்களும் களவு போய்விட்டது. பத்திரிகையில வந்த செய்தி அது என்ன இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. இன்னொன்னு, தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில இருக்கு. நுழைஞ்சு போனோடனே பார்த்தோம்னா பெரிய மரத்தேர் இருக்கும். அது கீழே டொனேட்டட் பை பந்தநல்லூர் அப்படின்னு போட்டு பந்தநல்லூர் கோயிலிருந்து போன மரத்தேர் அது. முன்பக்கம் எல்லா சிற்பங்களும் இருக்கும். அப்படியே சுத்தி வந்து பின்பக்கம் பாருங்க, ஒரு சிற்பம் கூட கிடையாது. அந்த சிற்பம் ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் பீட்டு. இப்போதைய மதிப்பு 1,00,000 மேல போகுது தேர் சிற்பம். அந்த சிற்பம் எல்லாம் யாரு கொண்டு போனா எழுதும் விவரம்? இந்த சிற்பங்களில் பின்பக்கம் உள்ள அனைத்து உருவங்களும் நாங்கள் எடுக்கவில்லை, ஏற்கனவே வரும்பொழுதே அப்படிதான் வந்ததுன்னு சொல்லணும்ல. முழு தேரா பந்தநல்லூர்ல அந்த பிள்ளை கொடுத்திருக்காரு. பந்தநல்லூர்ல உள்ள தேர் அவர் டொனேட்டட் போட்டிருக்கான், மாணிக்கம் பிள்ளையா தான் பேரு. பின்பக்கம் அத்தனையும் போயிட்டு டெல்லியில மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு வருது. நீங்க சொன்னதுதான், ஆரம்பத்தில் சொன்னதுதான், எல்லா அதிகாரங்களையும் மையப்படுத்தி ஒன்னு ஒண்ணா கொண்டு போறாங்க. மாநிலங்களை ரெக்கைகளை உடைக்கிறாங்க. இதுல இன்னொரு அம்சம் இருக்கு, இதுல முக்கியமானது, பெரிய கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஏற்பாடுல பண்றாங்க. நான் சொல்றேன், ஆர்கியாலஜில எடுக்கும் போது அதுல மத ரீதியா வந்து ஒதுக்க முடியாது எவனையும். ஆர்கியாலஜில முஸ்லீமும் வரலாம், கிறிஸ்டீனும் வரலாம். இந்த 7000 கோயில அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா முஸ்லீமும் கிறிஸ்டீனும் உள்ளார உள்ள வரலாம். அப்ப ஏற்கனவே வந்து இந்துக்கள் மட்டும்தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்து அறநிலையத்துறையில ஒரே ஒரு ஆள், யானைக்காரன்ல இருந்து பானைக்காரன்ல இருந்து ஆணையர் வரைக்கும் மந்திரி வரைக்கும் எல்லாமே இந்துக்கள் தான். வேற இஸ்லாமியரோ இல்ல கிறிஸ்துவனோ வரவே முடியாது இந்த கோயில அறநிலையத்துறையில. 39,000 கோயில்லயும் 7000 கோயில எடுத்துக்கிட்டவங்க இவங்க உத்தரவு போட போறாங்களா? இப்ப இந்துக்கள் மட்டும்தான் அந்த 7000 கோயில நிர்வகிக்க முடியும்னு, இல்ல இந்துக்கள் தான் ஆர்கியாலஜி வேலை பார்க்க முடியும் உத்தரவு போட போறாங்களா? அப்படி ஒரு உத்தரவு வருமேயானால் ஆர்கியாலஜிக்கல் துறை என்பதை முழுவதுமாக முஸ்லீமையும் கிறிஸ்டியனை விட்டு வெறும் இந்துக்களுக்குள்ள முடக்கிற மாதிரி ஆகும். இல்ல, இந்த இந்து அறநிலையத்துறையே விட்டுட்டீங்கன்னா, தொடர்ந்து விட்டுட்டீங்கன்னாக்கா இந்துக்கள் மட்டுமே அந்த நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப மத்திய தொல்லியல் துறை எடுத்தால் மற்ற எல்லா மதத்தினரும் உள்ள வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிடலாம். உருவாக்கணும் சொல்லுவாங்க, சொல்றாங்க, சொல்லுவதன் மூலமாக ஒரு கலவரம் தான் ஏற்படும். சொல்லுவதன் மூலமாக ஒரு கலவரம் ஏற்படலாம். இருக்கிற நாங்க விட்டுட்டு போவோமா? நாங்களா இந்துக்கள், நாங்க இந்து கோயில தான் வேலை பாக்குறோம். எல்லாருமே இந்து, ஆணையர்ல இருந்து அவருக்கு கார் ஓட்டுறவர்ல இருந்து அவருக்கு பெட்ரோல் பிடிக்கிற இந்து தான். நிச்சயமா இந்துக்கள். நேற்றைக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பிலும் கூட எல்லாரும் இந்துன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும் சொல்லி கூட நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அது ஒரு தேவையற்ற உத்தரவு. என்ன கேட்ட நீதிமன்றமா இருந்தா தப்பு, ஏன்னா சட்டத்துல இருக்கு. சட்டத்தை அமுல்படுத்திட்டு போறதா? சட்டத்துல இருக்கு, ஆணையராக இருப்பதில் இருந்து அனைவருமாக இந்துக்களாக இருக்க வேண்டும் சட்டம் சொல்லுது. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட கருத்தான எடுத்து கிரப்திய தொல்லியல் துறை தமிழகத்தினுடைய தொன்மை வாய்ந்த கோவில்களை கையில் எடுக்க முயற்சிக்கிறது என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஷேர் சாட்டினுடைய வாயிலாக மக்களினுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தற்போது பார்க்கலாம். உலக நாடுகள் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே தமிழரோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பின்பற்றிட்டு வராங்க. அது சரியான பண்பாடு
கலாச்சாரம் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அங்கிருந்து நம்ம நாட்டில் கலாச்சாரத்தை கற்றுக்கிறதுக்கு கூட இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அரசு நம்ம அவங்களுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் புதுப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கலாச்சாரத்தை அழிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும், நம்மளுடைய தலைமுறையும் அழியும். பல்வேறு காரணங்களை காட்டி எப்படி நீங்கள் தமிழகத்தில் முனையலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை படித்தவர்கள் தான், ஆனால் வெறி படித்தவர்கள் அல்ல. இந்த பண்பாடு கலை இவையாவும் உணரும் உன்னதமான ஒரு பொறுப்பாளர்கள் தான், ஆனால் அதை உசிப்பேத்தி விளையாடும் ஏதாவது வெக்கம் கெட்டவர்கள் அல்ல. கண்டிப்பாக பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் பாஜக இருக்கும் பண்பாட்டை கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்க மாட்டார்கள், ஏற்கவும் கூடாது. மாநில அரசாங்கத்தின் கீழ் உள்ள பிராதன கோயில்களையும் பல முக்கியமான கோயில்களையும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் எடுத்து வைக்குமாறு பாஜக அரசு கூறியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தமிழர்களின் ஒரு அடையாளமே நமது கட்டிடக்கலைகளும் சிற்பக்கலைகளும் தான், அதையும் கைப்பற்றுகிறார்கள். தமிழர்களை கைப்பற்றுவார்களா என்பது கேள்விக்குறிதான் இருக்கிறது. இப்போ இந்த கோவில் எல்லாத்தையுமே புராதன சின்னங்கள் எல்லாத்தையுமே மாநில அரசு கட்டுப்பாட்டில இருந்து நீங்க மத்திய அரசுல எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் அதிகப்படியான நீங்க மதவாதத்தை வளர்க்க போறீங்க. மனிதநேயத்தை வளர்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து மதவாதத்தை வளர்க்க போறீங்க. நாட்டுப்பற்றை வளர்க்கணும், இந்த மாதிரி அறிவை வளர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டு போட்டு எதை பண்ணக்கூடாதோ அதை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு கூட மாநில அரசு இணைந்து போவதில் தப்பே கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு இறங்கி போகணும் வந்து ஏற்றுக்க முடியாது. அதுக்கு இவங்க கட்சியை கலைச்சிட்டு பிஜேபி கூட சேர வேண்டி தானே. எடப்பாடி பன்னீர்செல்வமும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. இந்த அளவுக்கு அவங்க என்ன சொன்னாலும் முதல்ல அமல்படுத்த மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்கு. அது குடியுரிமை மசோதா வந்து இப்போ நம்ம கலாச்சாரத்தில் வந்து கை வைக்காங்க. இது வரைக்கும் அவங்க மௌனமாக தான் இருக்காங்க. தற்போது நம்முடைய அமர்விலே வலதுசாரி சிந்தனையாளர் ராமசுப்ரமணியன் அவர்களும் இணைகிறார். அவரோடு நாம் நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். கலை சார், முதல் சுற்றுல ஜெயராமன் சார் சில கருத்துக்களை முன்வச்சாங்க. மத்திய பாஜக அரசாங்கம் இப்படி சொன்னதுக்கு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பாகத்தான் பார்க்கணுங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை, இந்த விஷயத்த மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்களை மத்திய அரசாங்கம் எடுப்பதற்கான காரணம் என்ன? பன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த தொன்மை மிக்க கோயில்கள், இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் குடமுழுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் வந்து தனிநபர்களாக கட்டப்பட்டதில்லை, பல ஆண்டுகளாக பல மன்னர்கள் இணைந்து கட்டிய ஒரு கோயில்கள். அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம், அது தமிழ் பாரம்பரியம். அந்த தமிழ் பாரம்பரியத்தை யாரு தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியும்? ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு தானே முடியும். மத்திய அரசுக்கு எப்படி தமிழ் பாரம்பரியம் தெரியும்? எல்லா கோவில்களும் தமிழ்நாட்டில். அந்த தஞ்சாவூர் கோவிலுங்கிறது மத்திய தொல்லியல் துறையின் கீழ தான் வருது. ஆமா, ஏற்கனவே எடுத்த கோவில் மத்திய தொல்லியல் துறை. இது மேற்கொண்டு நீங்க எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க, அதுக்கு பிறகு கட்டுப்பாடு தளர்ந்துரும். ஏன் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால என்ன குறை இருக்குது? நீ ஏன் எடுக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? சரி, இல்ல இந்த குறை கேள்வி பேச்சு எப்படி வருது அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையில நடக்காத முறைகேடுகளே கிடையாது, தொடர்ந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டு சம்பவங்கள்லாம் நடக்குது, அது சிலை திரட்டு நடக்கிறது, கணக்குகளை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்ல, நீங்க இருக்கிற அந்த சின்னங்களை வந்து சரியா பராமரிக்கிறது இல்ல, பாரம்பரிய சின்னங்களை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்க. சரி, மத்திய அரசுக்கு போனா எல்லாம் சரியாயிடுமா? அரசு துறை எல்லாம் கொஞ்சம் ஊழல்கள் இருக்கத்தான் செய்யும். சரி, அது பெருமளவுக்கு இருக்குன்னு படம் பிடிச்சு காட்டுறது எப்படி சரியா இருக்கும்? என்டோமென்ட் போர்டு 1959 அமைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன், சட்டம் கொண்டு வரப்பட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டது. எல்லா கோவில்களும் ஒப்படைக்கப்படலை, முக்கியமான பெரிய கோவில்கள் மட்டும். அதுக்கு யார் இப்ப ராஜராஜன் கட்டிய தஞ்சாவூர் கோவிலுக்கு யார் தனியா? இப்ப உதாரணம், இன்னொரு முக்கியமான விஷயம் இது, இதே நேரத்தில் ஒரு தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பாஜக எம்பி அவர் தான் சொல்றாரு, இந்த இந்து கோயில்களெல்லாம் நீ இந்து மண்டலத்துக்கு கூட மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல், ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுங்க. சரி, மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. எ ஸ்டேட் சுட் பி செக்குலர், அது நீங்க வந்து மத சார்பற்றதா இருக்கணும். சரி, எப்படி இந்துக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவங்க கோயில்களை பராமரிப்பதற்கான உரிமையை நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதே உரிமையை ஈக்வாலிட்டி பிஃபோர் லா
இந்தியா முழுக்க சத்யபால் மாலிக் வந்து சொல்றாரு, நீங்க சொல்றீங்க இல்லீங்களா. பிரகாஷ் சிங் பட்டேல் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 10,000 தொன்மை வாய்ந்த கோவில்களை எடுத்துக்க திட்டமிட்டப்பட்டிருக்கிறது, அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 7,000 தொன்மை வாய்ந்த கோவில்கள் இருக்குதுங்கிற மேற்கோள் காட்டுறாரு. அந்த மேற்கோள் நீங்க எப்படி பாக்குறீங்க, மத்த மாநிலங்கள் இருந்து தமிழ்நாட்டை மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? அப்படி சொன்னதா எனக்கு தெரியல. இல்ல அப்படிதான் சொல்லியிருக்காரு, உண்மையான உண்மையான செய்தியா நான் சொல்றேன். தொல்லியல் துறை, மத்திய தொல்லியல் துறை பல கோவில்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கான தன்மை கொண்டதுங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அடிப்படையிலிருந்து சொல்றாரு, அது மாநில தொல்லியல் துறைக்கு அது இல்லைன்னு. இப்ப கீழடி அகழ்வாயில் எடுத்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துடைய தொல்லியல் துறை ஒரு கட்டத்தை தோண்டிட்டு இதுல ஒண்ணுமே இல்லைன்னு மூடிட்டு போயிட்டாங்க. தெரியுமில்ல, அங்க எடுத்த பொருட்களையும் சில பொருட்களையும் ஆவணங்களையும் இது பெங்களூர் அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. தமிழக மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக மதுரை எம்பி அதுக்கு எதிராக சண்டை போடுறாரு, வெங்கடேசன், ஸ்ரீ வெங்கடேசன். ஆனா அதெல்லாம் மீறி அவங்க எடுத்துட்டு போறாங்க, இதுல ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. மாநில தொல்லியல் துறை அதை தோண்டி இரண்டாம் ஒன்றாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் வரும்போதுதான் உலகத்திலேயே மிக பழமையான திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பா தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி மூன்று கட்டம் தகவலாய்வு அறிக்கை இதுவரைக்கும் வெளியே வரல, 4, 5, 6 மாநில அரசாங்கம் கையில் எடுக்கிறது அறிக்கை வெளியே வருது, நம்ம எல்லாம் பார்க்கணும். மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு இல்லையா. என்னாச்சு, உலகத்திலேயே மிக பழமையான ஒரு நாகரிகம் உள்ள சமூகமாக தமிழர்கள் இருந்தார்கள். தமிழ் மொழி என்பது அன்னைக்கு தமிழ் என்ற பெயர்ல இருந்துச்சு. அந்த அந்த மொழியை இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிந்து சமூக நாகரிகம் தான் பழசுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், 5,000 ஆண்டுகள். அதோடு இணைந்து ஆரிய நாகரிகம் ஒரே காலகட்டமா வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு 6,000 ஆண்டுகளுக்கு முன்பான கலாச்சாரம், தமிழர்களுடைய கலாச்சாரம், மொழி அங்க இருந்திருக்குது. சிந்து சமூக நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் இடையே ஏராளமான ஒற்றுமைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, வரி வடிவங்கள்ல, குறியீடுகள்ல. இப்ப இதை எப்படி மேற்கொண்டு இணைப்பது என்பது மேலும் அகழ்வாய்வு நடத்துறதுக்கு தமிழக தொழில் துறை முடிவு செஞ்சிருக்கு. இதையெல்லாம் இப்ப இப்படி செய்யக்கூடிய ஆர்வம், தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளை, அது சிறப்பு அம்சங்களை வெளிக்கொண்டு வருன்ற ஆர்வம் யாருக்கு இருக்கும்? தமிழர்களுக்கு தான் இருக்கும். தமிழ்நாட்டு அரசுக்கும் அதனுடைய தொல்லியல் துறைக்கு தான் இருக்கும், மத்திய அரசுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, ஆனா இந்த இவ்வளவு சூழல்ல பிரகாஷ் சிங் பட்டேல் வந்து சொல்றாரு, நிறைய எதிர்கட்சிகள், அதுவும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனா அதிமுக மௌனமாவே இருக்கிறாங்களே, வாய்மொழி மௌனியாவே இருக்கிறாங்களே. இது அவங்க நாடாளுமன்றத்துல இல்லையே, தொல்லியல் துறைக்கு எதிராக அந்த அறிக்கை இருப்பதாக இதுவரைக்கும் எனக்கு தெரியும். மத்திய தொல்லியல் துறைக்கு எதிராக இல்லையா? ஆமா, அப்ப தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படி அவங்க அடிபணிஞ்சு போறாங்க எனக்கு புரியல. ஏன் அடிபணியணும்? நீங்க சிஏஏ விஷயத்தில் எடுத்துக்கோங்க, சிஏஏவை நாங்க ஆதரிக்கிறோம், ஆனா என்பிஆர்ல திருத்தம் வேணும். என்ஆர்சியை நாங்க அமல்படுத்த மாட்டோம், ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல மத்திய அரசுக்கு எதிராக, அதே துணிவு இங்கேயும் காட்ட வேண்டியதுதானே. ஏங்க நீங்க என்ன தெரியுமா, இன்னொரு இந்த சத்யபால் சிங்கினுடைய பிரைவேட் மெம்பர் பில் என்ன இருக்குன்னா, அவரும் பாஜக எம்பி தான், அதையும் அலோவ் பண்ணுது பாஜக. அதுல என்ன சொல்றதுன்னா, எப்படி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க கோவில்களை பராமரிக்கக்கூடிய உரிமை தரப்பட்டிருக்குதோ, அது பாரம்பரிய கோவில்கள் இருக்கு, ஜும்மா மசீதி பாரம்பரிய கோவில், ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது, அது எப்படி ஒரு இஸ்லாமிய உலமாஸ் கையில? அதே மாதிரி ஆர்டிகல் 26 வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, எல்லா ரிலிஜியன்ஸும் எங்களுக்கும் இந்த கோவில்கள் விடுவித்து இந்த விவகாரம் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் எப்ப தெரிய வருதுன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகுதான். அந்த அறிக்கை வெளிவந்தும் ஒரு 2 நாட்கள் கடக்கிற போது, ஆனா இதுவரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து ஒரு சரியான ஒரு பதில் இல்ல. பண்பாட்டு படையெடுப்புங்கிறது தான் ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட கருத்து. இப்பதானே வெளியே வருதுங்கிறீங்க மக்களுக்கு, அப்ப ஆட்சியாளர்களோட மௌனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சா? அவங்க இது நாள் வரைக்கும் இது வெளியே சொல்லாம இருந்தா பகிரங்கமா அதை நான்
தாரவாத்து கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிற இடத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் பலமா இருக்காரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு பின்னால ஒரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்தாரு? போராட்டம் நடத்துவோம், மக்களை திரட்டுவோம், போராட்டம் நடத்துவோம். சொல்றது யாரு? எதிர்கட்சி தலைவர். ஏன் போராட்டம் நடத்துறோம் சொல்றாரு? ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்துவோம் சொன்னாரு, தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த போராட்டம் நடத்தணும்னு சொன்னதுக்காகவே தமிழ்ல இப்பதான் குடமுழுக்கு நடத்தி முடிச்சோம். அப்ப இவங்க கொண்டு வரதனுடைய உள்நோக்கம் என்ன? இப்ப இதுல என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம ஆய்வு பண்ண வேண்டாமா? இவ்வளவு நாள் இல்லை, எதுக்கு இப்ப இது மாதிரி உள்ள கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, தமிழனுக்கு மட்டும்தாங்க சார் இந்த கலாச்சாரம் இல்ல, இங்க சரியா பராமரிக்கப்படல அப்படிங்கறத குற்றச்சாட்டா இருக்கு. பராமரிப்பு, இந்த பராமரிப்பு பராமரிக்கப்படாதெல்லாம் இந்த வேணா அண்ணாச்சு சொன்னதுல இருந்து வேணா திரும்பி வரேன். என்ன அவங்க பராமரிக்கல, பராமரிப்பு பத்தி இதை பேசுறது? நான் இப்ப தெளிவா ஓபனா சொல்றேன், கோயிலுக்காக நாங்க போராடி ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ள அனுப்புறதுக்காகவே பல ஆண்டு காலம் போராடின பூமி தமிழகம். இப்பதான் போராடி இப்பதான் எங்க சாமிக்கு தமிழ்லயே குடமுழுக்கு பண்ணிருக்கோம். பண்ணின நேரமும் என்னவோ தெரியல. நாங்க இப்ப சிலையை காணான்னு பாதி பேர் தேடிட்டு இருந்தோம், இப்ப திரும்பி பார்த்தா கோயிலே காணான்னு தேட போறோம். இனிமே இப்ப கோயிலுக்கு தமிழ்ல குடமுழுக்கு சொன்னீங்க. தஞ்சாவூர் கோவில பொறுத்த வரைக்கும் மத்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டு கீழதான் இருக்கிறது. ஆனா அந்த நிர்வாகமும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கறதும் வந்து தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வந்து வரும். இன்னைக்கு தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடந்திருக்கு, நம்ம கண்கூடா பாக்குறோம். அவ மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் மட்டும் தமிழுக்கு எந்த விஷயமும் நேர்ந்திரல, தமிழுக்கு எதிராக எந்த விஷயமும் நேர்ந்திரல இல்லையா? அப்ப பண்பாட்டு படையெடுப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு அடுத்த கேள்வி எதிர்த்தரப்புல இருந்து வருமே. நீங்க ஒன்னு பாருங்க, ஏதேனும் ஒன்னு ரெண்டு நீங்க எடுக்கும் போதெல்லாம் போராடுறதே தமிழ்நாட்டுல எங்களுக்கு வேலை. இப்ப அவர் சொன்னாரு எடுக்கிறத ஒண்ணும் இல்லையே, அதான் எடுத்திருக்க தஞ்சாவூர் கோயில் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களே. ஏன் நாங்க திருவண்ணாமலை கோயில் எடுக்கும் போதெல்லாம் போராடி வாங்கலையா? ஏன் அப்ப என்ன பண்ணுச்சு? போராடுறோம், ஒன்னு ரெண்டு எடுக்கும், திரும்பி புடுங்குவோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு போய் 7000 கோயில் 6000 கோயில்னு உள்ள வச்சுக்கிட்டா அப்ப உள்நோக்கம் என்ன? அப்ப இங்க தமிழ் கலாச்சாரம், கலை, சிற்பம், கலாச்சாரம் இதெல்லாம் எவன் கட்டணும், யார் கட்டணும்? இல்ல மத்திய தொழில் துறைக்கு யார் கட்டணும்? உங்களுக்கு என்ன உரிமை? இதுல மாநில உரிமை பறிக்கப்படுகிறதா இல்லையா? ஏற்கனவே ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே கார்டு, ஒரே சாப்பாடு, ஒரே ஜிஎஸ்டி வரி, ஒரு டம்ளர் கூட என்னால வரி போட முடியாது மாநில சர்க்காரு. இது எல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டீங்க, மொத்த கதையும் முடிச்சிட்டீங்க. பாஜகவுக்கு ஒரு பவர் ஏஜென்ட் மாதிரி ஒரு முதலமைச்சர் கையில வச்சுட்டு வேலையை முடிச்சிட்டீங்க. இதுல இப்ப இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் தமிழன் தமிழன் சொல்லி உலகம் உள்ள இப்ப அந்த டிவியில பாத்தீங்க. இப்ப அந்த டிவியில பேசுற தமிழ் என்ன பேசினாரு சார்? உலகத்துல இருக்கவெல்லாம் தேடி தமிழ் கலாச்சாரத்தை விரும்பி இங்க வந்து பாக்குறான். இதே மாதிரி ஒரு சிற்பத்தை அங்க வைக்க முடியுமா பாக்குறான், கட்ட முடியுமான்னு பாக்குறான். நான் அந்த மத்திய அரசை கேக்குறேன், உன்னால இத மாதிரி ஒரு கோயில கட்ட முடியுமா? இல்ல நான் வர்றேன் சார். இப்போ இல்ல பட்ஜெட் உரையா இருக்கட்டும், அமெரிக்கா போனாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தான், திருக்குறளா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் தமிழ்ல இருந்து காட்டுறாங்க. மத்திய தொல்லியல் துறை எடுத்துக்கிட்டு இன்னும் உலக அளவில் பரப்பதற்கான வேலைகளை செய்ய மாட்டாங்கன்னு ஏன் பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டீங்க? எடுத்த உடனே தமிழ் கலாச்சாரத்தை மூடிடுவாங்கன்னு ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணணும்? அடுத்த கேள்வி இருக்கும் இல்லையா? நாங்க என்ன கேக்குறப்ப எங்களுக்கு எதுக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி? அவங்க கொண்டு அடவு வச்ச மாதிரி அடுத்து இனிமே வேலையே இல்லைன்னு மாநிலத்தை கலைச்சு கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும். எதுக்கு சார் இருக்கீங்க இந்த மாநிலத்துல? ஒரு துறை, மாநில உரிமை இருக்கு, எங்க கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. நீ கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எங்களுக்கு அது உள்ள என்ன வேலைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீ எதுக்காக இப்ப இவ்வளவு கோயில கையில் எடுக்கணும்? கையில எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சமஸ்கிருதம் இப்ப நாங்க போராட முடியுமா? ஒரு கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு பண்றதுக்கு இத்தனை போராட்டம் நடத்துறோம் நீ கையில வச்சிருக்கிறதுனால. இதே எங்கிட்ட இருந்தா நாங்க நினைக்கிறத செய்வோம். அர்ச்சகராகலான்னு போட்டோமே, இது வரைக்கும் எங்கால ஒரு ஆளை உள்ள வைக்க முடிஞ்சதா? இதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கோம் சார்? மாநிலத்துல இங்க திமுக நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க மாற்று கருத்து. ஆனா என்னன்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏன் கடவுளை பத்தி அதிகமா பேசணுங்கிற அடுத்த கேள்வியை முன் வைக்கிறாங்க. திரும்ப நீங்க ஏங்க இதுக்கு போராடுறீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு ஆப்போசிட்ல இருந்து திரும்ப ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. ஒன்னே ஒன்னு, நம்பினவெல்லாம் நடுரோட்ல நிக்க கூடாதுன்னு என் தலைவர் நினைக்கிறார். அந்த கடவுளை நம்பி போறாங்க பாருங்க, அவனை இனிமே நடுவோட்டு வந்துருவான். அப்படி வரக்கூடாதுன்னு அவனுக்காகவும் போராடுற தலைவன் தான் இவரு. இது அது மட்டும் ஒண்ணு இல்லைங்க, நாங்க என்னவோ கடவுள் பிடிக்கலன்னு நாங்க ஒரு நாள் சொன்னது இல்ல. நாங்க எங்க அண்ணா அப்பயே சொன்னார், நான் பிள்ளையாரையும் உடைக்கல, பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்கல, என்னை ஆளை விடுங்கடா. கும்பிடுறவங்களை தடுக்கிற இடத்துல நாங்க இல்ல, கோயிலுக்குள்ள எவன் போகணும் போக கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிற இடத்துல எவனும் இல்ல.
எவனும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத எங்க கொள்கையா இருந்தது. நிச்சயமா தன்னை நம்பினோர், தன்னை நம்பினோர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயத்துல, அதுல எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. திமுக இப்ப இங்க இருக்கிற இப்ப இவங்க எல்லாம் கேக்குறேன், இவங்க எல்லாம் இந்த கோயில போய் இப்ப இந்த மந்திரத்தை ஓதறோம் அதை ஓடுறோம் இதை ஓதறோம்னு பாதி பேரு இருக்கீங்கல்ல. இப்ப அதெல்லாம் வந்த பிறகு இவங்களுக்கு எல்லாம் இனிமேல் என்ன வேலை இருக்கும் மாநிலத்துல? மாநிலத்தில் அந்த கோயிலே இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும்? அப்ப மத்தியில நீங்க இருக்கீங்கன்னா இப்ப எங்க கோயில் தான் இருக்கும். எங்க கோயில் இப்ப இவங்க வந்து அவா இவால வந்து பூஜை பண்ண முடியாது. காரணம் என்னன்னா எங்க கோயிலுக்கெல்லாம் எல்லாம் மதுரை வீரன் நொண்டி வீரன்னு ஆளுக்கு ஒரு திண்ணையில இருக்கும், வச்சா ரெண்டு சுருட்டும் ரெண்டு குவார்டர் பாட்டிலும் தான் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களே. வேணா எங்க கோயிலெல்லாம் எடுத்துக்க சொல்லுங்க, நான் பாக்குறேன். நிச்சயமா நம்ம தொடர்ந்து கூட சொல்லுங்க, பேசலாம். அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய முதற்கட்ட கருத்து. இப்ப ஐ திங்க் சரியான கொஞ்சம் புரிதல் இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த டிஸ்கஷனை பார்க்கும்பொழுது. இப்ப இது இதுவரைக்கும் 3691 மான்யூமெண்ட்ஸ் தேசிய அளவில் ஏஎஸ்ஐட்டா இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒன்றும் எடுத்துக்க போறதா ஒன்றும் சொல்லலை. நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸோட கூப்பிட்டு இந்த மாச கடைசியில் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க. இப்ப அவங்க ஒன்றும் ஒரு முடிவு எடுக்கவும் இல்லை. முடிவு எடுக்காதவங்க, 10,000 கோவில் முடியும், 7,000 தொன்மை வாய்ந்த கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஏன் சொல்லணும்? இல்ல இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த 3691 10,000 கோவில்களாக அகில இந்திய அளவில் ஆகலாம் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது. அதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7,000 கோயில்கள் இருக்கு. அதுல முக்கியமான கோயில்கள், அதுல 7,000 கோயில்ல 100 வருஷத்துக்கு மேல ஆன கோயில்கள் என்பது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால 7,000 அவங்க சொல்லல, 7,000 சொல்லிருக்காங்க சார். சார் நான் படிக்கிறேன் சார், என்ன எக்ஸாக்ட்லி இந்த மினிஸ்டர் சொன்னதை படிக்கிறேன். தி லிஸ்ட் கம் சென்ட்ரலி ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரலி ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ் கேன் கோ அப் டு 10,000. இன் தமிழ்நாடு அலோன் தேர் ஆர் அபவுட் 7,000 டெம்பிள்ஸ். அடுத்ததாக இப்பவே ஒரு 300 கோயில்களுக்கு மேல ஏஎஸ்ஐட்டா இருக்கு. சரி, கோயில்கள் மட்டுமல்ல மத்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலத்தை நாங்க எடுத்துப்போம், சிலத்தை மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்டே கொடுக்கற மாதிரி பிளானும் இருக்குன்றாங்க. அப்ப அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நவ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, யார் பக்தர்களோ அவங்கள்ட்ட தான் இருக்கணும். அரசாங்கம் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை போட்டு, அட்டானமஸ் பாடியை போட்டு, அவர்கள் மூலமாக தான் இதை நிர்வகிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அரசாங்கம் நீங்க சொல்வதற்கான அப்படிப்பட்ட காரணம் என்ன? அரசாங்கம் என்பது ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப மத்திய தொல்லியல் துறை எடுத்துக்க கூடாது? அது தேவையில்லை. இப்ப நாட் நெசசரி. இப்ப நமக்கு இப்ப அது கூட வேண்டாம். ஆனால் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல செயல்பாடுகள், இந்த இவங்க இருக்காங்களே அறநிலையத்துறை அப்படின்னு இருக்காங்களே, அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப படுமோசமா இருக்கு. உதாரணமா சொல்றேன், நான் சின்ன பையனர்ல இருக்கும்பொழுது, இல்ல சார் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை சொல்லிடுறேன். நீங்க வர்றதுக்கு முன்னால ஜெயராமன் சார் பேசும்போது சொன்னாங்க, சரி ஒரு 3 வருடம் சிதம்பரம் கோவில்ங்கிற தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுல இருந்து திமுக ஆட்சியில நாங்க திரும்ப கொடுக்கும் போது 3 கோடியே ஒரு அமௌண்ட் அவர் சொன்னார். நாங்க அவ்வளவு வந்து இருக்கிறதுன்னு நாங்க தெல்லந்தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்து சொன்னோம். அதற்கு பிறகு தீட்சிதருடைய கட்டுப்பாட்டுல அந்த கோவில் இருக்கிறது. ஒரு அறிக்கையாவது இவ்வளவு தூரம் நாங்க பணம் இருக்கிறது, லாபத்தில் இருக்கிறது, சம்பாதிச்சிருக்கோம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா? அப்ப அரசாங்கத்திற்கும் தனிநபர்களுக்குமான வித்தியாசம் என்ன? இருந்தவர் தானே அந்த ஜட்ஜ்மெண்ட் 2013, அதை ரிலேட்டட் டு தட் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு பாக்கணும். அதுல இல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சார். நீங்க இருங்க, இருங்க, நீங்க சொன்னதுனால சொல்றேன். நாங்க கொடுக்கும் போது 5 ஆண்டு காலம் எங்கிட்ட இருந்தது, 3,35,00,000 ரூபா பணம் கொடுத்திருக்கோம் எஃப்டியா போட்டு, 17,00,000 ரூபா வந்து எஸ்பி ல போட்டு கொடுத்திருக்கோம். இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள எல்லா செலவும் போக கடன் வைக்கல எதுவுமே. இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கேள்வி? இது ஏன் அந்த சட்டம் இந்த சட்டம் எல்லாம் இப்ப 5 ஆண்டுகள் என்ன நீங்க வெளியில சொல்றீங்க? நாங்க கொடுத்தது 5 ஆண்டுகள் 3 கோடி. சிதம்பரம் கோயில பத்தி கேட்டதுனால என்னால டெபினட்டா பதில் சொல்ல முடியும்.
காரணம் என்னன்னா அந்த கோயில்களில் உண்டிங்கிறதே கிடையாது. இவங்க என்ன 3 கோடி வாங்கினா 4 கோடி வாங்கினா அதுக்கு முன்னாடி ஓரணாக்கு நீங்க உள்ள போட முடியுமா? உண்டி இருந்ததா? இப்பயே கிணறு வச்சிருக்காங்க, அந்த கிணத்துல கொண்டு தினம் கொட்டிட்டு போறாங்க, வார வாரம் அள்ளிட்டு போறாங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்கு. நான் சிதம்பரம் தான் சார். இந்த மாதிரி பேசுறேன், பேச முடியாது, பேச முடியாது. தப்பா அங்க கிணறு இருந்தா பொக்கு வரைக்கு பக்கத்துல தடங்க போய் பிரார்த்தனை விட்டு இந்த கிணத்துக்குள்ள காசை போட்டு போறாங்க. என்னால இப்ப இந்த மாதிரி ஏடிக்கு போட்டியா பேசுறீங்க? நீ மரியாதை குறைவா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு தெரியாது. அவர் அறநிலையராக இருந்து ஓய்வு. சரி, அதைத்தான் நான் சொல்றேன். ரைட்டு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நாம் இன்னும் பாரம்பரியம் பண்பாடு எல்லாம் பேசிட்டு இருக்குமே, கும்பகோணத்தில் இந்த 63 அப்படிங்கிறது அதுக்காக தரையா சப்பரங்கள்லாம் ஒரு ஒரு கோயில்களுக்கும் இருக்கு. சரி, அதே முந்தானா எடுத்துன்னு போறாங்க. எனக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வெடிச்சேன். சைக்கிள் ரிக்ஷா இருக்கு பாருங்க, அதுல வச்சு தர தரன்னு எடுத்துட்டு போறோம். யாரோ சைக்கிள் ரிக்ஷால வச்சு ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் பண்பாடு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு கோவில்ல நிர்வாக சிக்கல், நிர்வாக கோளாறுங்கிறதுனால ஒன்னு மோசமா இந்து சமய அறநிலையத்துறை வேணும் எடுத்துட்டு போயிட்டு பாருங்க சார். ஒண்ணு நிறைய நிறைய விஷயம் சார், நிறைய ஜெயரமன் சார் டிராக்டர்ல வச்சு இல்ல, நான் வரேன் சார், நான் வரேன். ரெண்டு சக்கரத்துல இல்ல, வரேன் இல்ல, உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட நான் அடுத்த கேள்வி அதான் கேட்க போறேன். அவர் சொல்லி முடிச்சாரு. எல்லாமே டிராக்டர்ல போகுது. வந்தர் வந்தர் கேளுங்க சார். நான் இத ரிக்ஷால வச்சு எழுதணும் போறது அப்படி நான் சொல்லல. தமிழ்நாட்டில் நான் சின்ன குழந்தையிலேருந்து எல்லா கோயில்களையும் ஓதுவார்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தேவாரங்களும் திருவாசகங்களும் பன்னீர் திருமுறைகளையும் பாடுறவங்க, காலம்பரையும் சாயந்தரமும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் பாடுவாங்க. அவங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கோயிலும் கிடையாது. அவங்களுக்கு என்ன, இப்ப மயிலாப்பூர் நீங்க எடுத்துங்க. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், தொல்லியல் துறை கீழே வந்துருச்சுன்னா ஓதுவார்கள்லாம் வந்துருவாங்களா? நிச்சயம். இப்ப நமக்கு பாரம்பரியங்கிறது அதெல்லாம் இருந்து சார். இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அக்கிரமங்கள் திருநெல்வேலியில 100 ரூபாய் தினக்கூலிய ஓதுவாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற தக்காருங்கிற ஏதோ சண்டை போடுண்டு அந்த ஆளை போட்டு அடிச்சு துரத்தி விட்டாங்க. இப்ப அங்க ஓதுவாரே கிடையாது. ஒரு சிறு உதாரணம் சொல்றேன், ஓதுவார்களுக்கு என்ன பணம்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் குருக்கள் அவங்க தான் அங்க பூஜை பண்றாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம்னு பாத்தீங்கன்னா, கபாலி கோயில் எவ்வளவு ஃபேமஸ், அங்க 800 ரூபாய் சம்பளம் ஒரு குருக்களுக்கு. அப்புறம் ஸ்ரீரங்கநாதர் கோயில் இருக்கு பாருங்க, அங்க திருவற்றியூர் கோயில் இருக்க, அங்கெல்லாம் குருக்களுக்கு நீங்க தட்டில ஏதாவது பணம் தான் உண்டு, உங்களுக்கு சம்பளங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அநியாயங்கள். இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல வந்து அவங்க நல்ல சம்பளம் நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். இல்ல எதுவுமே பேச முடியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். இந்த இது இருக்கிறது இருக்கிறதே இல்லாம போயிடுதே சார். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன், இருங்க இருங்க, இல்ல இல்ல, நான் ஒரு முக்கியமான சொல்றேன். அதே திருநெல்வேலியில மாச சம்பளம் சிவாச்சாரியாருக்கு எவ்வளவு ரூபா தெரியுமா? மாசம் ஒரு மாச சம்பளம் 49 ரூபா. சரி, இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஜெயலலிதா அவங்க கல்யாணம் பண்ணிருக்கிறேன்னு திருவேற்காடுல போனாங்க. அது எல்லாருக்கும் பெரிய குரூப்பா ஐசின் போய் அவங்களுக்குலாம் 100 பேரும் 1000 பேரும் நோ பண்ணாங்க. அவங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது பூந்தோட்டி வைக்கிறாங்க. அந்த பூந்தோட்டி வைக்கிறதுக்கு மட்டும் ஆன செலவு எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. இப்ப கூட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு குஜராத்ல, அகமதாபாத்ல இருந்து நம்ம தாஜ்மஹால் வரைக்கும் போறாரு. அப்படின்னா எவ்வளவு செலவாயிருக்கு சார்? ஒரு அரசாங்கம் செலவு பண்றதுங்கிறது நிர்வாகம் சார்ந்த விஷயம். அதிகமா செலவு பண்ணும்போது கேள்விக்குள்ள யாரோட பணத்தை நீங்க எடுத்து கடத்தேங்க எடுத்து வழிபிள்ளையாருக்கு உடைக்கிறதுங்கிறது, அந்த கோயில் பணத்தை எடுத்து இந்த மாதிரி நீங்க இந்த நிர்வாக சீர்கேடு எல்லாம் களையணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தொழில்துறை. இப்ப திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில், அது வந்து
இங்க இருக்கிற கமிஷனர் ஆபீஸ் அதுக்கு 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து எந்த கோயில் இருக்கிறது அந்த கோயிலேருந்து 25 லட்சம் ரூபாய் எடுத்துருக்காங்க. அதே திருத்தணி இதெல்லாம் வந்து நான் வந்து ஆர்டிஐல போட்டு வாங்கினது, அதான் டீடைல்ஸ் தான் இருக்கு. ரெனோவேஷன் ஆஃப் கமிஷனர் ஆபீஸ் அதுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய். அதோட மோசமான இன்னும் நிறைய இருக்கு. எந்த பணத்தை நீங்க அரசாங்கம் பாருங்க, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, நீங்க வரி கட்டுறேன் அந்த பணத்துல நீங்க பண்ணீங்க அந்த அந்த துறைங்கிறது அரசுங்க கீழ தானே வருது. அப்ப அப்படிதான் நீங்க பண்ணணும். ஒழிய நான் வந்து பக்தியோட போட்ட உண்டி இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற பணத்தை எடுத்து இந்த ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடறேன் சார். அடுத்ததாக பழனி கோயில் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிறது கமிஷனருடைய குட் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு, அப்புறம் பென்ஷன் ஃபண்ட் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு 4 கோடி ரூபாய் பணம். ஜெயராமன் சார், அதாவது இப்போ ராமசுப்ரமணியன் சார் வைத்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் 2 கேள்வி வருது. அப்ப ஏஐசியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலையும் நிர்வாகம் சரியா நடக்குதா, ஊழல் அப்படிங்கறதே கிடையவே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நான் பக்திகா நான் உண்டியல்ல காசு போடுறேன்னா நீங்க சாமிக்கு செலவு பண்றதை விட்டுட்டு கட்டிடங்களை கட்டுறதும் அவருக்கு நாங்க ஓய்வூதியம் கொடுத்தோம் அப்படிங்கறது எப்படி ஏத்துக்க முடியும் ரெண்டு கேள்வி வைக்கிறார். நீங்க தான் பதில் சொல்லணும். முதல்ல சார் சொன்ன 2 மீட்டர் சொல்லிடுறேன். இவங்க இந்துக்கள் கோயில்ல இந்துக்கள் தான் இருக்கணும், இஸ்லாமிய எப்படி ஆண்டுகிட்டு இருக்காங்களோ இஸ்லாமிய கோயில அது போல கிறிஸ்டியன் ஆண்டுகிட்டு இருக்க சர்ச் ஆண்டுகிட்டு இருக்க இந்து கோயில் இந்து கிட்ட உடனே அவங்க கோஷம் வைக்கிறாங்க சொன்னாங்க. இது இந்துக்கள் தான் இருக்குது, அது முதல்ல புரிஞ்சுக்க. எல்லாரும் இது தவறான ஒரு பிரச்சாரம் 30 ஆண்டு காலம் வச்சுட்டு இருக்காங்க. இந்து கோயில் இந்துக்கள்ட்ட தான் இருக்கு, கமிஷனர் இந்து, அமைச்சர் இந்து, கார் ஓட்டுறவர்கள் இது எல்லாருமே இந்து, சட்டமே அப்படிதான் இந்துக்கள் தான் சட்டம். அதனால இந்துக்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். எங்களை விட்டுட்டு யாரை போய் ஆடுறது, இங்க யார்த்து கொடுக்கறது, இந்துக்களாகிய நாங்கள் எங்க இந்து கோயில் ஆளாம யார் ஆள் வாப்புறோம். அதனால வந்து சரியா தான் இருக்கு, முஸ்லீம் முஸ்லீம் கிட்ட இருக்குது, கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் இந்து கோயில் இந்துக்கள் தான் இருக்கு, அது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாயிண்ட் இவங்க சொன்னது, கடவுளே சாமி கும்பிடாதாலும் எதுக்கு இந்த கடவுள் விஷயத்துல உள்ளார வராங்க. நான் பிராந்தி குடிக்க மாட்டேன், எங்க கூட்டு பொம்பளைங்க பிராந்தி குடிக்காது, பிராந்தி கடையை எடுன்னு சொல்லி தகராறு பண்ணுது அங்க போய். நீ தான் பிராந்தி குடிக்கல, நீ ஏன் கடையில போய் தகராறு பண்ணு கேட்டா எப்படி இருக்கும் அந்த நியாயம்? நீ விபச்சாரம் கூடாதுன்னு சொல்றோம், நீ விபச்சாரம் தான் பண்ணல, நீ ஏன் கேக்குறன்னு கேட்டா எப்படி இருக்கும் அது? கொலை சண்டை தூக்கு தண்டனைன்னு சொல்றான், நீ தான் கொலை பண்ணல, நீ ஏன் அதை கேக்குறன்னு நீதிபதி கேட்க முடியுமா? அதனால தவறுகள் நடக்கும்போது யாரு வேணாலும் கேட்கலாம். இது வந்து சொத்து வந்து பொது சொத்து, கோவில்களுக்கு ஏற்பட்டது காடுகளாக இருந்தது, கோயில்கள் உருவாகும் போது சொத்தும் உருவாகுது, சொத்தோட கோயில் சம்பந்தப்பட்டதுனால இந்த மக்கள் அதை கேட்கறதுக்கு ரைட் உண்டு. சாமி கும்பிடுறான் கும்பிடறான் அது வேற, அது வந்து வெறும் சாமி மட்டுமே இருந்து நீங்க கும்பிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ள குறுக்க வந்த பரவாயில்ல. சொத்தோடு சம்பந்தப்பட்டது, மனிதனோடு சம்பந்தப்பட்டது. நான் இன்னைக்கு அதுல போல கோயில் என் முன்னோர்கள் வழிபட்ட கோயில், என் முன்னோர்கள் அதனால இருக்குது. ஒன்னாவது, அறநிலையத்துறை சட்டம் ஏற்படும் பொழுது பல நாள் விவாதிக்கிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் தான் சட்டத்தை கொண்டு வரோம், மக்கள் பிரதிநிதி தான். அந்த சட்டத்தில் விவாதத்தின் முடிவில் என்ன சொல்றாங்கன்னா, அறநிலைத்துறை என்பது உருவாக்கப்படும் போது இந்து மதத்திற்காக உரியது, நாம வரி வந்து எல்லார்ட்டையும் வாங்குறோம், அதனால இந்து அரசாங்கம் வந்து இதுக்கு செலவு பண்ணக்கூடாது. அதனால அந்த துறை நடத்துவதற்கு என்ன தொகை தேவைப்படுதோ அந்த தொகையை பெற அந்த கோயிலுக்கு தான் ஏற்க வேண்டும். அதனால பொதுமக்களாகி இதர்கள் ஏற்கக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் கொண்டு வந்து அதை செய்யற கான்ட்ரிபியூஷன் இவங்க சொன்னாங்கல்ல. அதுக்கு அப்ப துறை செலவுக்கு யாரு அமைச்சர் இன்னைக்கு சேவூர் ராமச்சந்திரன் டெல்லிக்கு போனாலும் சரி மதுரைக்கு போனாலும் என்ன செலவாவது அதுக்கப்புறம் கோயில் தான். அதே மாதிரி ஆணையர் இன்னைக்கு போனாருனாக்கா அங்க விசிட் போனார்னா அவர் போன செலவு பூரா அதுதான், அமைச்சர் இன்னைக்கு போனாலும் அதுதான். அதனால இந்த செலவுகள் பூராவும் அரசின் பொது செலவிலிருந்து நிதியிலிருந்து ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணு சொல்லி அதை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. கமிஷனர் செலவுக்கு அதுல 3 வைக்கிறாங்க, 92-1, 92-2 இப்படி பிரிச்சு வைக்கிறாங்க. 12-2 ஒண்ணு இருந்தாங்க எடுத்துட்டாங்க பின்னாடி. இந்த தொகைகள் பூராவும் இந்த துறைக்காக அரசு செலவு பண்ணுது, அந்த தொகையை திரும்பி எடுத்துக்குது. அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடாது, அதாவது பொது பணம் அது. அதனால இந்து கோயில் நிறந்துக்கணுங்கிறாங்க. அப்போ ஒரு கோயில் வரம் உள்ளதா இருக்கு, ஒரு கோயில் வளமற்றதா வறண்டு போய் கிடக்கு. அதனால என்ன செய்யறாங்க, கமிஷன் காமன் குட் பண்ணு ஒண்ணு தயார் பண்றாரு. அப்ப எல்லா கோயில் இருந்து பணம் வசூல் பண்ண முடியாது. அப்ப பொதுநல நிதினு சொல்லி வரும்போது மிக வசதியா உள்ள கோயில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க இஷ்டம் தான் அது. அந்த ட்ரஸ்ட் போர்டுன்னு ஒண்ணு பொதுமக்கள் பிரதிநிதி தான், ட்ரஸ்ட் போர்டு பொதுமக்கள் அரசு நியமிக்குது, அவங்க 5 பேர் சேர்றாங்க, அவங்க முடிவு பண்றாங்க.
காமன் குட் பண்டு ஆணைய பண்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பொதுமக்கள் பிரதிநிதி முடிவு கோயிலும் சரியா இருக்கிறது சொல்லட்டும். 330 கோயிலும் நான் போய் பாத்திருக்கேன், திருவள்ளரை கோயில் போய் பாத்திருக்கேன். திருவள்ளரை பக்கத்துல அங்க இருக்குது, அங்க பழைய காலத்தில் லித்தோ அந்த காலத்துல உள்ளதுங்க, பெருங்கற்காலத்தோட அடையாளம் சின்ன இருக்குது, அவங்க கேட்டதான் இருக்குது அது. அது பக்கத்துல சொஸ்தி கிணறு இருக்கு, பக்கத்துல புண்டரையா பெருமாள் கோயில் இருக்குது, அந்த கோயில் நல்லா இருக்குங்க பாத்தீங்க. மாநில சர்க்கார் நிர்வகிக்கின்ற அந்த கோயில் சுத்தமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே பக்கத்திலேயே 100 தூரத்துல இந்த கிணறு இருக்கு, அது வந்து மத்திய அரசோட தொல்பொருத்துறைக்கு கீழே இருக்குது சொஸ்தி கிணறு. அதுக்கு அண்ணாண்டியா இந்த சொன்ன பெருங்கற்கால கலை நினைவு சின்னம், ஒரு நாட்டோட நாகரிகத்தை நம்ம எவ்வளவு முற்பட்டவர்கள் காட்டுற அடையாள சின்னங்க அது. அது அவங்ககிட்ட இருக்கு, அந்த போர்டு மட்டும்தான் இருக்கு. அங்க என்னென்ன உண்டோ அத்தனை மது வகையாக்கள் பாட்டில் அங்க கிடக்கு அது உள்ள. இப்ப போய் வேணாம் பாருங்க, பாக்க சொல்லுங்க யாராச்சும். அது நான் உதாரணம் சொல்றேன், அது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் பல இடத்த சொல்றாங்க. சரி, நிறைய நேரம் இருந்தா பேசலாம். அவர் அந்த துறையில இருக்கிறதுனால டெஃபினட்டா அவர் கரெக்டா பேசுவார். நானும் ரொம்ப ரொம்ப சுருக்கமா தான் சார், 14% வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எடுக்கலாம் சார். சரிங்க, அது அவர் ரைட்டா தப்பான்னு சொல்ல சொல்லுங்க. அதை தவிர இப்ப 4% அது ஆடிட் ஹை, அதுல வந்து 1000 ரூபாய்க்கு மேல போனா எக்ஸ்டர்னல் ஆடிட்ங்கிறது உண்டு. சரிங்க, இன்டர்னல் ஆடிட் எல்லாருக்கும் உண்டு. இல்ல 14% மேல போச்சுன்னா நீங்க ஒரு கேஸ் போடுங்க சார், வழக்கு தாக்கல் பண்ணுங்க, விசாரிங்க. அறநிலையத்துறையே வேண்டாம், மத்திய அரசாங்கத்தை கொண்டு போறேன், போட போறது சார். ரொம்ப ஷார்ட்டா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டெஃபினட்டா இந்த கேஸ் எல்லாம் டெஃபினட்டா போட போறது. ₹5 லட்சம் மேல ரெவன்யூ இருக்கிற கோயில் உண்டு, அதெல்லாம் இப்ப எங்கேயும் கிடையாது. அதை தாண்டி இதுவரைக்கும் இந்த இன்டர்னல் ஆடிட்டே 13 லட்சம் ரைஸ் பண்ணிருக்காங்க ஆடிட் கொரீஸ், இதுக்கெல்லாம் ஒன்னு வாயத்திறந்து பதிலே கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன டிலீஷன்ஸ் அண்ட் அடிஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கணும், அசெட்ஸ் அதெல்லாம் சேர்த்து நீங்க அந்த அப்பப்ப அப்டேட் பண்ணணும். இல்ல கண்டிப்பா கேள்விகள் நியாயமானதான் சார். இதே கேள்வி எல்லாம் ஏஎஸ்ஐ கிட்டையும் நம்ம வைக்கலாம் இல்லையா, அவங்க சரியா பராமரிக்கிறாங்களா? அவர் வந்து எடுத்துக்காட்டு சொல்றாரு சார், மாநில அரசாங்கத்துக்கிட்ட கீழே இருக்கிறது ரொம்ப சுத்தமா இருக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, வெறும் பாட்டுலாம் கிடக்குது அப்படிங்கிறாரு சார். அவர் நேரம் இல்ல சூர்யா, நீங்க ஒண்ணுமே இல்ல சார், நாங்க ஏன் இதெல்லாம் இவ்வளவு போறீங்க பண்ண பேசினாரு பாருங்க, அதுலயே சப்ஜெக்ட் முடிச்சு போச்சு. அவரோட நோக்கம் என்னன்னு ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, அதை நீங்க தெளிவா கண்டுபிடிச்சா போறோம். நான் வேணா தெளிவா சொல்றேன், அவர் சொன்னார் இது இவ்வளவு தப்பு நடந்திருக்கு, நான் ஆர்டிஐல போட்டு சீட்டு வாங்கினேன். முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இந்த அறநிலையத்துறை இது அறநிலையத்துறைக்கெல்லாம் ஒத்து வராதுங்க, இந்த கோயில் எல்லாம் நான் தனியாக பக்தர்களிடத்திலே ஒரு குழு போட்டு தான் கொடுக்கணும். அப்படி சொல்றாரு ஸ்டேட்மெண்ட். ஆமா, ஓகே, தட்ஸ் குட். அது ஒண்ணு இல்ல, அதாவது ஸ்டேட்ல இருக்க அறநிலையத்துறையை இவரு தூக்கிட்டாரு வேணான்ட்டாரு. அப்புறம் ஒரு பட்டியலை கையில் எடுத்து இங்க இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்கு, இந்த கோயில இப்படி வச்சு தீர்ப்பு பண்ணுவோம், இப்படி தப்பு பண்றானோ, இப்படி தப்பு பண்றானோ. சரிங்க, அப்ப இதெல்லாம் நீங்க கேட்டீங்க, இதெல்லாம் நீங்க மத்தியில் இருக்க தொழிலாளித்துறைக்கு போனா என்னன்னு கேட்டீங்க. உடனே சார், அங்க போயிட்டா எதுவும் நடக்காது. அங்க போயிட்டா வேற எதுவுமே நடக்காது. அவரே இந்த ஸ்டேட்ல இருக்க அறநிலையத்துறை தப்புன்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. இந்த கோயில் எல்லாம் தனியார்ட்ட இருக்கணும்ட்டாரு. ஆனால் இது எல்லாம் இப்ப நடந்திருக்கு பாருங்க, இது எல்லாம் நீங்க மத்தியில கொண்டு போய் அங்க குடுத்துட்டா நடக்காம எதுவுமே நடக்காது, சரியா நடக்கும் அப்படின்ட்டு. அப்ப நோக்கம் என்ன, இங்க மாநிலத்தில் இருக்க அறநிலைத்துறை இருக்கு பாருங்க, அங்க ஒடுக்கப்பட்டவங்க இருந்து எல்லாரும் அந்த துறையில உட்கார்ந்து கோயில பராமரிக்கிற கோபமா, கோபமா இல்ல உண்மையாலுமே அறநிலைத்துறை மேல உள்ள அக்கறையா, இல்ல இன்னமும் கோபமான சந்தேகம் வர உங்களுக்கு இருக்கா? கோபமா, அதுதான் உண்மை. சரி, இதைத்தான் ஒரு தலைவன் கண்டுபிடிச்சு நீங்க என்ன அலைகள் எல்லாம் தப்பா இருக்கு, உள்நோக்கம் தப்பு, இந்த இது வந்து எங்க கலை சிற்பம், இது வந்து எங்க கட்டிட கலை, எங்க தாத்தா முப்பாட்டம் கட்டினது, உங்களால இதை புடுங்க முடியாது, விடமாட்டேன், போராட்டம் நடத்துவேன்னு சொல்றாரு. நிச்சயம் நீங்க தலை போனாலும் நடக்காது, விடமாட்டேன். கலை சார், வந்துடுறேன் கலை சார், ரொம்ப சுருக்கமா நேரம் கொடுக்க நேரம் எனக்கு தெரியுது.
இந்த ஏற்கனவே இருக்கிற இது மட்டும் இல்லை, இனிமேல் எடுக்க போறதை விட்டுருங்க, எத்தனை கோயில் எடுக்க போறாங்கிற வேற விஷயம். ஏற்கனவே மத்திய அறநிலைத்துறையின் தொழிலியல் துறையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த 300+ கோயில்களையும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கணும். என்னுடைய கோரிக்கை எடுக்கிறது இல்ல, இருக்கிறத ஒப்படைச்சிரு. ஏன்னா அதை வந்து நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும். அதை வந்து நாங்க தனி என்டோவ்மெண்ட் இவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அது இன்னும் என்ன சொல்றேன்னா, இந்த இவர் சொல்றாருல இந்த அறநிலைத்துறை, அதை வந்து இன்னும் அரசு துறையா இல்லாம ஒரு தனியா செயல்படக்கூடிய ஒரு துறையா கூட இண்டிபெண்ட் சொல்லல. இந்த அறநிலைத்துறையே இப்ப அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அரசு கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை கூட நீக்கிடலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்குது, அந்த அறநிலையத்துறை கோயில்களுக்குள்ள யாரு போகணும் யாரு போகக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு தலையிடத்தான் செய்யணும். மக்கள் தலையிடுவாங்க, அவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும். இல்ல நிச்சயமா இந்த தலைப்புக்கான இந்த விவாதம் முடிவடையலங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா முடிச்சுக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழல் எனக்கு இருக்கிறது. 4 பேரும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றி சார், நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.